ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஒரு ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு தலையில் இருக்க இச்சிங் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது, நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும் நார்மலாக. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டும் எடுத்துக்கணும். என்ன ஒரு ஆயில் ஆட் பண்ணாலும் நமக்கு வந்துட்டு நம்ம ஃபுட்டு வந்து எப்படி எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட ஹேர் க்ரோத்து, ஸ்கின் க்ளோ எல்லாமே இருக்கும். அன்ஹெல்தி, பயங்கர அன்ஹெல்தி அண்ட் ஜங்க் சாப்பிட்டுட்டு ஹேர் க்ரோத் இல்லை, ஸ்கின் க்ளோ இல்லை அப்படின்னா அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ நம்ம இந்த ஆயிலுக்கு தேவையான மூலிகைகளை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இது கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி வந்து நல்ல கருமை நிறத்தை கொடுக்கக்கூடியது. இந்த பாருங்க, இந்த இலையே வந்து அப்படியே பிளாக்காக மாறுது இல்லையா, இது வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி, அது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி. வெள்ளை கரிசலாங்கண்ணியில் இந்த மாதிரி வெள்ளையாக வந்து பூக்கள் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கருவேப்பிலை வந்துட்டு நம்ம நிறையவே போடலாம். இன்னுமே நிறைய நான் ஆட் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல எடுத்த வீடியோ மட்டும்தான் இது. அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை, வெந்தயம் வந்து ஆல்ரெடி ஊற வச்சாச்சு. இது இல்லாமல் கத்தாழையும் நான் கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு ஊற வச்சுருக்கேன், அது எப்படின்றதையும் காட்டுறேன். இந்த மாதிரி தான் ஊற வைக்கணும், அது எப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம். முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். கொய்யா இலை, கொய்யா இலையில் துவர்ப்பு தன்மை இருக்கனால அது நம்ம முடியை உதிராமல் பார்த்துக்கும். என்னென்ன துவர்ப்பில் இருக்கோ அது எல்லாமே முடியை உதிராமல் பார்த்துக்கும். மலை நெல்லிக்காய், கரிஞ்சீரகம், எலுமிச்சை, வேப்பிலை, அதுக்கப்புறமா என்ன இருக்குது, இது வந்துட்டு நம்ம கரிசலாங்கண்ணி இலை தான் இப்போ தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் குப்பமேனி இலை. குப்பமேனி இலைலாம் ஆன்டி பாக்டீரியல், ஃபங்கல் அந்த மாதிரியான பிரச்சனைலாம் வராமல் பார்த்துக்கும். இது ஓமவல்லித்தலை. ஓமவல்லித்தலை வந்துட்டு நமக்கு ஹேர்க்கு வந்து கருமைத்தன்மையை கொடுக்கக்கூடியது தான் கரிசலாங்கண்ணி மாதிரி. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து அருகம்புல் எடுத்துக்கலாம். துளசி, துளசிலாம் போடுறப்ப நமக்கு தலைவலி இல்லாமல் இருக்கும், அருகம்புல் நல்லா குளிர்ச்சியை தரும். செம்பருத்தி இலை, செம்பருத்தி இலை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். செம்பருத்தி இலை நம்ம முடியை நல்லா ஷைனிங்காக பளபளப்பாக மாற்றும். இப்போ வந்து நம்ம இந்த கத்தாழையை எப்படி வெந்தயத்தில் ஊற வைக்கிறது அப்படின்றத பார்த்துக்கலாம். கத்தாழை வந்து நான் ஒரு 2-3 டேஸ் பிஃபோரே கட் பண்ணி வச்சுருவேன். எதனால் அப்படின்னா, நம்ம கட் பண்ணுறப்போ கத்தாழையிலேருந்து ஒரு மஞ்சள் கலரில் ஒரு லிக்விட் மாதிரி ஒழுகுது இல்லையா, அது வந்து பாய்சன். சிலர் வந்து கத்தாழையை ஸ்கின்ல அப்ளை பண்ணிவிட்டு அது எனக்கு சேரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோடு சேர்த்து நம்ம அப்ளை பண்ணுறனால தான் அது வந்து நமக்கு சேராமல் போகுது. நீங்கள் ஒரு நல்லா வாஷ் பண்ண தெரியணும் உங்களுக்கு. ஒரு 7 டைம்ஸ் 8 டைம்ஸ் வந்து கத்தாழையை வாஷ் பண்ணி தான் சாப்பிட சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் அதில் இருக்கிற அந்த பாய்சன் வந்து ரிமூவ் ஆகணும் அப்படின்றதுக்காக. நம்ம நான் என்ன பண்ணுறேன், அதை சும்மா நம்ம ஒரு 1/2 hour வச்சாலே அதில் இருக்க அந்த எல்லோ கலர் லிக்விட் வந்து வெளியே ரிமூவ் ஆகிடும். அது பாட்டுக்கு அப்படியே ஒழுகிட்டே இருக்கும். நீங்கள் ஒழுகிற இடத்துல பார்த்தா தெரியும், அது அப்படியே நல்லா டார்க் ஸ்டெயினாக அந்த இடத்துல படிஞ்சிடும். அதனால் நான் ஒரு 2-3 டேஸ் பறித்து அந்த செடி இருக்கிற பக்கத்துலேயும் மண்ணிலே வச்சுருவேன். அதில் இருக்க லிக்விட் எல்லாமே வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் சீவிட்டு நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு வெந்தயத்தை ஃபில் பண்ணுங்கள். எவ்வளோ பிடிக்குதோ அந்தளவு ஃபில் பண்ணுங்கள். கீழே ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. பிகாஸ் வெந்தயம் ஊற ஊற கொஞ்சம் பெருசாகும் இல்லையா, பெருசாக ஆக அந்த கத்தாழையை விட்டு வெளியே வரும். அதனால் இந்த மாதிரி பிளேட் வச்சு பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 கத்தாழை வந்து இந்த மாதிரி வெந்தயத்தில் போட்டு ஊற வச்சுட்டேன். இந்த மாதிரி ஊற வச்சு வெந்தயம் நம்ம எடுக்கிறப்போ கத்தாழையிலையும் பயங்கர போஷாக் இருக்குது, ஹேருக்கு தேவையான போஷாக் இருக்குது. நல்லா மாய்ஸ்சர் பண்ணும், ஸ்கின்லையும் நல்லா மாய்ஸ்சர் பண்ணும், ஹேரையும் மாய்ஸ்சர் பண்ணும். இதுதான் அப்படின்ட்டு இல்லை, என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லா பிரச்சனையும் கத்தாழை சரி பண்ணும். அது மாதிரியான ஒரு பொருள் தான் கத்தாழை. அதோட ப்ளஸ் வெந்தயம் வந்து நம்ம ஹேர்க்கு போடுறப்போ நல்ல க்ளோ, நல்ல ஷைன் கிடைக்கும். இந்த ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணி இப்படி ஊற வச்சு போடுறப்போ இன்னுமே நல்ல டபுள் பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். நான் 2 இது மட்டும் கட் பண்ணி எடுத்து ஊற வச்சு எடுத்துட்ருக்கேன். இதுக்கப்புறமா நார்மலான வாட்டர்லேயுமே நான் கொஞ்சம் வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். பிகாஸ் இதில் கம்மியான அளவு வெந்தயம் தான் ஊற வைக்க முடியுது, மீதி எல்லாமே தண்ணியில் நான் போட்டு ஊற வச்சாச்சு. இதுக்கப்புறம் கருணுச்சி. கருணுச்சி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியலை. இந்த செடி இருக்கிற இடத்துல அதிகமாக கொசு வராது சொல்லுவாங்க, அதுக்காக கருணுச்சி யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் சைனஸ் உள்ளவங்க கருணுச்சி போட்டு செங்கல் போட்டு ஆவி பிடிச்சா தலைவலி எல்லாம் பறந்து போயிடும்னுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அந்த தலையில் நீர் கோர்த்துருக்கும் இல்லையா, அது எல்லாமே கருண் வச்சு எடுத்துரும் சொல்லுவாங்க.
அது மாதிரி கருணச்சி நம்ம ஆட் பண்ணுறனால தலைவலி எல்லாமே வராது. இவ்வளோ கூலிங் ஏஜென்ட்ஸ் போடுறோம் இல்லையா, அதுக்காக கருணச்சி ஆட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து மருதாணி, மருதாணி வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்தது தான். ஒரு சில இது மார்க்கெட்டில் வாங்கினோம். நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு தண்ணியில் எல்லாத்தையும் நம்ம அலசிட்டு இதில் இருக்க இலை எல்லாமே தனியாக நம்ம செப்பரேட் பண்ணி உருவி வச்சுக்கலாம். உருவி வச்சுட்டு அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். நான் அரைக்கிறதுக்கு ஃப்ளாக்ஸீட் ஜெல் யூஸ் பண்ணேன். ஃப்ளாக்ஸீட் ஜெல் எடுத்த வீடியோ வந்து நான் இதில் ஆட் பண்ண மறந்துட்டேன். அது தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவோ அப்லோட் பண்ணுறேன், எப்படி ஃப்ளாக்ஸீட் ஜெல் எடுக்கிறது அப்படின்றது. எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி நம்ம தண்ணியே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஃப்ளாக்ஸீட் ஜெல், அப்புறம் வந்து அலோவேரா ஜெல், அதுக்கப்புறமா வெந்தயம் ஊற வச்ச தண்ணி, இது மாதிரி வாட்டர் கண்டென்ட் இருக்குது இல்லையா, இதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி தான் இது எல்லாத்தையுமே நம்ம அரைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். ஃப்ளாக்ஸீட் ஜெல் அப்படின்றது ஒன்றும் இல்லை, சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணோம்னா ஃப்ளாக்ஸீடை போட்டு அது ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். அதை ஒரு சில்வர் ஃபில்டர் வச்சு வடிகட்டிடலாம். செம்பருத்தி பூ மட்டும் கிடைக்காதனால செம்பருத்தி பவுடர் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா சில சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டும் இதில் இருக்குது. அப்புறமா நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃப்ளோரில் ஏதாச்சும் ஒரு நல்ல சன்லைட்டில் இதை வந்து சின்ன சின்ன வடை மாதிரி தட்டி வச்சிடலாம். தட்டி வச்சோம் அப்படின்னா சன்லைட்லாம் ஒன் டேலேயே நல்லா ட்ரை ஆகிடுது. நம்ம அப்படியே பல்காக பெரிய பெரிய இதாக தட்டாமல் லேசாக நல்லா 1 inch 1/2 inch அளவு திக்னஸில் நான் தட்டினேன். ஆனால் அது காஞ்சதுக்கப்புறமா நல்லா லேசாக அப்பளம் மாதிரி ஆகிடுச்சு. அவ்வளோ திக்னஸ் உள்ளது அவ்வளோ லேசாக மாறிடுது. அதனால் இதை நல்லா 1 day வெயிலில் காய வச்சா போதுமானது. அப்படியே வச்சோம்னா நமக்கு காயாது இல்லையா, அதனால் சின்ன சின்ன வடை மாதிரி அந்த வடகம் தட்டுற மாதிரி தட்டி நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா அதை தான் நம்ம ஆயிலில் ஆட் பண்ணி நம்மளோட ஹேர் ஆயிலை மேக் பண்ண போகிறோம். அதுலேயும் சில ப்ரொசீஜர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அது என்னன்றதை பாருங்கள். இப்போ நம்ம இரும்பு வடைச்சட்டி எடுத்தாச்சு. அதில் இப்போ 1 liter ஆயில் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நான் சொன்ன மாதிரி இதை ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். எடுத்து வச்சதை இதில் ஆட் பண்ணிடலாம். இதோட நம்ம இப்போது வெட்டி வேரையும் சேர்க்க போகிறோம். வெட்டி வேர் வந்து அப்படியும் சேர்க்கலாம். நான் கொஞ்சமாக வந்து பவுடர் பண்ண, மிக்சியில் போட்டால் அவ்வளோ சீக்கிரமாக அது பவுடர் ஆகாது. சின்ன சின்ன பீஸாக கொஞ்சமாக மட்டும் எடுத்து கட் பண்ணி பவுடர் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற வெட்டி வேரை வந்து அப்படியே உள்ளே போட போகிறோம். இந்த 1 liter ஆயிலுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு, அது ஆயிலை மீறி வர வேணாம் அப்படின்றதுக்காக அளவாக போட்டிருக்கோம். மீதி வந்து என்கிட்ட இன்னுமே நிறைய இருக்குது. நம்ம மேக் பண்ணதில் இன்னும் பாதி அப்படியே தான் இருக்குது. அது கிட்டத்தட்ட நம்ம மேக் பண்ண மெஷர்மெண்ட் வச்சு பார்த்தா 1-5 liter ஆயில் கூட காய்ச்சலாம். அந்தளவுக்கு நமக்கு கிடைச்சது இந்த மாதிரி சின்ன சின்ன வடைகள்லாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆயில் யூஸ் பண்ணுறப்போ நம்ம ஹேரில் இருக்கிற தேவையில்லாத டஸ்ட் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு வந்து நம்ம ஹேர் பேக் அந்த மாதிரி எல்லாமே ஹேர் ஸ்பா பண்ணுறது எல்லாமே எதுக்காக பண்ணுறோம், தலையில் வந்துட்டு நிறைய டஸ்ட் இருக்குது, அழுக்கு இருக்குது, அது மாதிரி தான். இப்போ அழுக்கு எதனால இப்போ இருக்கோ, பொல்யூஷனில் நம்ம எப்படியும் பைக்கில் காரில் பஸ்ஸில் இது மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அதனால ஸ்கால்ப்ஸ் எல்லாமே டர்ட்டி ஆகிடுது. நார்மலாக அந்த காலத்தில் இருக்க வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டுமே அதை க்ளீன் பண்ணுறதுக்கு பத்த மாட்டேங்குது இப்போது. அதனால ஒரு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியண்ட்டோ ஏஜென்ட்டோ தேவைப்படுது. அதை வந்து நம்ம கெமிக்கல் இல்லாமல் நேச்சுரலாக யூஸ் பண்ணுறப்போ நமக்கும் நல்லது. நம்ம அதற்காக அந்த மாதிரி பண்ணது. இப்போ வெட்டி வேர் ஆட் பண்ணிடலாம். வெட்டி வேர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஹேர் ஆயில் வந்து ஒரு சிலருக்கு ஒத்துக்காது, அந்த மாதிரிலாம் இருந்தீங்க தலைவலிக்குது ரொம்ப சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்க ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 hours அது மாதிரி வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஒத்துக்கும் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லியுமே தலைக்கி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக வந்து நம்ம ஆயில் வந்து ரொம்ப ஓவராக அப்ளை பண்ணாலும் அந்த ஆயிலை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம
நிறைய ஷாம்பு யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணுறப்ப ட்ரைனஸ் ஹேருக்கு கொடுக்கும். நம்ம வந்து கரெக்டான அளவில் ஆயில் அப்ளை பண்ணுங்கள், கரெக்டான அளவில் ஷாம்புவை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட ரிசல்ட், இந்த ஆயிலோட ரிசல்ட் வந்து நல்லா தெரியும். இந்த எண்ணெய்ட்டில் எல்லா எண்ணெய்க்கும் அதுதான் ப்ரொசீஜரையும். இது வந்து வேம்பாலம் பட்டை அடுத்து நம்ம ஆட் பண்ணுறது. ஹேரில் இருக்க இச்சிங் இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையுமே வேம்பாலம் பட்டை ரிமூவ் பண்ணிடும். டேண்ட்ரஃப்ஸ் இருந்தால் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறப்போ நம்ம தலையில் அதிகமாக டேண்ட்ரஃப் எல்லாமே வராது, பெயின் பொடுகு அது மாதிரிலாம் வராது. ப்ளஸ் வந்துட்டு நம்ம லாங் டர்மாக இதை தான் யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் இயற்கையான ஷாம்புவில் வச்சு வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா மேபி நம்மளோட பிளாக் ஹேர், சாரி ஒயிட் ஹேர் எல்லாமே கூட கிரே ஹேராக பிளாக் ஹேராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டையும் எடுத்துகிட்டு இந்த ஆயிலையும் ட்ரை பண்ணி பார்த்தா அது மாதிரியான சான்சஸ் இருக்குது. பித்தம் உடம்புல அதிகமாக தங்க விடாமல் அடிக்கடி நெல்லிக்காய் சாப்பிட்றது, கருவேப்பிலை சாப்பிட்றது அது மாதிரி ப்ரொசீஜர்ஸையும் ஃபாலோ பண்ணணும். வெறுமனே இந்த ஆயில் தடவுனா ஒயிட் ஹேர் எல்லாம் பிளாக்காக மாறிடும் சொல்கிற ஆட் எல்லாமே ஃபேக்கு. இதில் வந்து இதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து நம்ம விளக்கெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் விளக்கெண்ணெய் வந்து நம்ம நிறைய ஆட் பண்ணுறப்போ நல்ல பிசுபிசுன்னு இருக்குது, முடியல நிறைய ஆயில் அப்சர்வ் ஆகிடுது, அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணுறப்போ நிறைய ஷாம்பு தேவைப்படுது. நான் வந்து இந்த ஆயில் இது ஃபஸ்ட் டைம் கிடையாது, நான் என்னுடைய தலைக்கு நிறைய டைம் அப்ளை பண்ணி ட்ரையல் மெத்தடில் எது பெஸ்ட்டான மெத்தடோ அதை தான் நான் இது சூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் விளக்கெண்ணெய் நிறைய பாதிக்கு பாதி கால்வாசி ஆட் பண்ணி நான் செஞ்ச இதுக்கு முன்னாடி செஞ்ச ஆயிலில் என்னால் ஹேர் டக்குன்னு வாஷ் பண்ண முடியல, அதனால் கொஞ்சமாக வந்து விளக்கெண்ணெய் எடுத்தாச்சு. நல்லெண்ணெயும் அதே மாதிரி கொஞ்சமாக எடுத்துட்டோம். நல்லெண்ணெயும் விளக்கெண்ணையும் நல்ல ஹேர் க்ரோத் கொடுக்கும், அதுக்காக நம்ம எடுக்கிறோம். அது இல்லைனாலும் வெறும் தேங்காய் எண்ணெய்க்கு மட்டும் ஹேர் க்ரோத் வராதுன்றதுக்காக நம்ம ஆட் பண்ணியாச்சு. சிலருக்கு சைனஸ்னால் விளக்கெண்ணெய்லாம் ஒத்துக்காமையும் போகும், அதுக்காக அதோடய அளவை நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். இதோட நம்ம வந்து ஸ்டவ்வில் ரொம்ப கொதிக்க விடாமல் கொஞ்சம் நேரம் ஆயில் எல்லாமே அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1 வீக் அது மாதிரி நான் இப்படியே வச்சுருவேன். அதை வந்து ஃபில்டர் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்கேஸ் உங்கள் யாருக்கும் இந்த ஆயில் நான் மேக் பண்ணுற மெத்தட் பிடிச்சிருந்து இந்த ஆயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து இதை வந்து பல்காக ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுற ஸ்டெப் எடுக்கிறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.